போற டாபிக் why do dog urinate on wheel. So இது நீங்க பிரீமியர்ல தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் உங்க கூட chat பண்ணுவேன். So இந்த பிரீமியரை ஃபுல்லா கலந்து பாருங்க. So இது ஒரு ஃபன் கண்டென்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி டைட்டில் எடுத்தேன். So வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ஸ்மார்ட் கிட் சக்ஷயன். ஃபெரமோன்ஸ்னா என்ன பாப்போம். ஸோ இந்த ஃபெரமோன்ஸ்னா என்னன்னா டாக்ல இருந்து சுரக்கிற ஒரு என்சைம் தான் ஃபெரமோன்ஸ். ஸோ இந்த ஃபெரமோன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதோட ஏரியான்றத மார்க் ஆகவும் அதோட இன்ஃபர்மேஷன் மற்ற டாக் கிட்ட கொடுக்கறதுக்காகவும் அப்படி இல்லை மேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஃபெரமோன்ஸை டாக்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ ஃபெரமோன்ஸை டாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் யூரினேஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தோம்னா டாக்ஸ் பர்சனலாகவே இது அதோட யூரி ஃபெரமோன்ஸ் கலந்து தான் யூரினேட் பண்ணு. ஸோ இப்போ இந்த ஃபெரமோன்ஸ் எப்படி இன்ஃபர்மேஷன் மற்ற டாக்ஸுக்கு கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இன்னொரு அதை யூரினேட் பண்ண இடம் இன்னொரு டாக் வந்து இது ஸ்மெல் பண்ணி பார்த்துச்சுன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஒரு டாக் வந்திருக்கு யூரினேட் பண்ணிருக்குன்னு அதுக்கு தெரியும். அதே மாதிரி அதோட இன்ஃபர்மேஷன் அதிகமாகவே அதுக்கு தெரியும். அதாவது அதோட வயசு என்ன, அது பப்பியா அப்படி இல்லை அடல்ட்டா, அது என்ன கலர், அது என்ன ப்ரீடுன்ற வரையும் அந்த டாகுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மற்ற டாகுக்கு இன்ஃபர்மேஷன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஃபெரமோன்ஸை யூஸ் பண்ணுது. அதே மாதிரி அதோட ஏரியான்றதை மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஃபெரமோன்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸ்ட்ரீட் எக்ஸ், ஸ்ட்ரீட் ஜெட், அப்படில ஒய், ஸ்ட்ரீட் ஒய். அப்புறமா இது டாக் ரெண்டு டாக் எடுத்துப்போம். ஸ்ட்ரீட் எக்ஸில் வந்து டாக் ஏவும் ஸ்ட்ரீட் ஒயில் வந்து டாக் டியும் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் எக்ஸில் வந்து இந்த டாக் ஏ என்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரீட்டை சுற்றி இது யூரினேட் பண்ணி வச்சிடும். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்ட்ரீட் ஒயிலேருந்து இந்த டாக் பி அந்த ஸ்ட்ரீட் ஏக்கு போகும் அந்த ஃபெரம் ஸ்மெல் ஸ்ட்ராங்காகவே ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்டை சுற்றி அந்த டாக் வந்து யூரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது நம்ம ஏரியில் அப்படின்ட்டு அந்த டாக் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக இந்த ஃபெரமோன்ஸை அந்த ஏ டாக் வந்து ஸ்ட்ரீட்டை சுற்றி வைக்குது. ஸோ அதே மாதிரி இது யார் அதிகமாக பண்ணுறான்னு பார்த்தோம்னா இந்த திருட்டு பையன் மேல் டாக் தான் அதிகமாக பண்ணுறான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ப்ரீமியரில் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களோட நேம் வந்து நான் வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம சேனல்லே இந்த ஃபேக்ட் சொல்லியிருக்கோம், மோனாலிசா கிட்ட எண்ணெய் இல்லை, நம்ம ஃபேஸில் இருக்கிற ஒன்று வந்து மோனாலிசா பெயிண்டிங்கில் இல்லை, அது என்னதுன்னுன்றத லைவ் சேட்டில் சேட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம வந்து சொல்லணும்னா இந்த ஃபெரமோன்ஸ் எப்படி சுற்றி அதோட மாறுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது எப்படி மே பார்ப்போம். ஸோ இந்த மேட்டிங் ஃபெரமோன்ஸ் வந்து மே அப்புறம் ஜூனில் தான் அதிகமாக இந்த மேல் டாக்ஸுக்கு சக்கோ. இப்படி ஃபெரமோன்ஸ் வந்து அது யூரினேட் பண்ணும்போது இன்னொரு டாக் வந்து ஸ்மெல் பண்ணும்போது ஃபீமேல் டாக் வந்து ஸ்மெல் பண்ணும்போது அது எங்கே இருக்குன்ற வரையும் அந்த ஃபீமேல் டாகுக்கு தெரியும். ஸோ இது வந்து ப்ரீடிங்க்கு மெயின் விஷயம்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டாக்ஸ் பார்த்தோம்னா வேர்டிக்கல் ஏரியாலேயே போகும். இந்த செவரு, லேம்ப் போஸ்ட் அந்த மாதிரி வேர்டிக்கல் ஏரியாவில் தான் அதிகமாக யூரினேட் பண்ணும். ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளாட் ஏரியாவை விட வேர்டிக்கல் ஏரியாவில் இந்த எவாப்ரேஷன் கம்மியாக நடக்கும். ஏன்னா நம்ம ஃப்ளாட் ஏரியாவில் பார்த்தோம்னா சன்ரேஸ் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வர்றதுனால எவாப்ரேஷன் அதிகமாகவே நடக்கும். அதனால் டாகோட யூரின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகிடும். ஆனால் இந்த வேர்டிக்கல் ஏரியாவில் அந்த இது எவாப்ரேஷன் அதிகாது ஏரியாவில் யூரினேட் பண்ணுது. ஸோ டாக் கூட எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி இது யூஸ் பண்ணுறதுனால இது இடத்துல சீக்கிரமாக ட்ரை ஆகுது. ஸோ அதே மாதிரி ஏன் வீலில் யூரினேட் பண்ணுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இவர் அதிகமாகவே வீலில் தான் போவாங்க இந்த டாக்ஸ் எல்லாம். ஸோ அது ஏன்னா இந்த வீல் வந்து அதாவது நம்ம கார் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி வந்திருக்கோம். ஸோ அதனால் இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது அந்த யூரினோ அங்கே இருக்கிற ஃப்ரேக்னெண்ட்டோ ஃபெரமோன்ஸோ இது இருக்கும். அந்த ஃபெரோன் வந்து ஸ்மெல் அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இது இந்த இடத்துல அப்படின்ற காமிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்மார்ட் கிட் சக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த 50th வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய்.